இன்றைய தினத்துக்கு உண்டான குட்டி ஸ்டோரி. ஒரு பெரிய காடு இருந்தது. அந்த காட்டுக்குள்ள பார்த்துட்டேன்னா சிங்கம். அந்த சிங்கம் எப்பவுமே பார்த்துட்டேன்னா சின்ன சின்ன மிருகங்களை பார்த்தா பெருசா இல்ல. அது சுத்தி எப்பவுமே எலி இருக்கும். சரி இது சாப்பிடுற சாப்பாட்டுக்கு கொஞ்சம் அந்த எலிக்கும் வைக்கிற வழக்கங்கள் இருக்கு. எலி பார்த்த உடனே எப்பவுமே சிங்கத்தை கண்டா பயப்படும். ஆனா நண்பரா மாறி இருந்து இப்படி ஏறி அப்படி ஓடுறது அப்படி ஏறி இப்படி ஓடுறது அப்படின்னு இருந்துட்டு இருந்துதான். அப்போ எப்பவுமே சிங்கத்துக்கிட்ட இந்த எலி கேட்டுதான் நீ எல்லாத்தையும் பார்த்து கொன்னுடுவ எல்லாத்தையும் பார்த்து சாப்பிட்டுடுவ ஆனா என்ன மட்டும் ஏன் விட்டுருக்க உன்ன என்னமோ எனக்கு ரொம்ப பிடிக்குது என்னமோ தெரியல சில சமயங்கள் உன்ன ஒரு தள்ளி தள்ளி ஒரு அமுக்கு அமுக்குன்னு தோணுதா கூட எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொன்னான் அப்போ மற்ற சிங்கங்கள்லாம் சேர்ந்துருத்தான் எப்பவுமே நம்ம தான் காட்டுக்கு ராஜாவா இருக்கணும் இதெல்லாம் நீ வளர விடக்கூடாது அதை கொன்னுடு அப்படின்னு சொல்ல இது அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கார்னர்ல மனசுல நினைச்சிட்டு எப்பவுமே அது கூட விளையாண்டுருந்தான் இந்த வேடன் என்ன பண்றான் சான்ஸ் கிடைக்கும் போது சரியா இந்த சிங்கத்தை படி வாங்கணும்னு சொல்லிட்டு சிங்கத்தை நேரா ஒரு வலையெல்லாம் பின்னி கரெக்டா அந்த சிங்கைய வளத்து வலைக்குள்ள சிக்க வச்சிட்டான் ஒரு நாளாவது இந்த சிங்கம் இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் கர்ஜிக்குது கத்துது என்ன பண்ணோன்னே தெரியல ஆன்னு கத்துது சரியா அந்த எலி பக்கத்துல வந்துதான் வலைய அழகா கட் பண்ணிச்சான் கட் பண்ணி விட்டு சிங்கத்தை வெளியில கொண்டு வந்துதான் சாயந்தரம் வந்து வேடன் பாக்குறான் வலையெல்லாம் கட் பண்ணிருக்கு சிங்கம் வெளியில வந்துருது அப்ப அந்த சிங்கம் ஒரு சமயம் நினைச்சுதான் மற்ற சிங்கங்கள்கிட்ட சொல்லுதான் என்னைக்குமே நம்ம எல்லாத்தையும் பகைமையாக பதிச்சுட்டு இருந்தா இப்படித்தான் நமக்குன்னு சில ஆட்கள் வேணும் அந்த ஆட்கள் இந்த மாதிரி பல விஷயங்கள் ஒருத்தரை சாதாரணமா என்னைக்குமே இடபோடக்கூடாது சிறிய விஷயம் கூட பல் குத்த உதவும் சாதாரண ஆள் கூட மிகப்பெரிய நிலைமைக்கு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய டேலண்ட் என்னங்கிறத நம்ம பார்த்தோம்னா சக்சஸ் ஆகும்னு சொன்னோம் அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில எத்தனையோ பேர் நம்ம கூட டிராவல் பண்ணுவாங்க எத்தனையோ பேர் நம்ம கூட இருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் 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 ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும் அந்த டேலண்ட்டு நம்ம அவங்கள என்கரேஜ் பண்ணோம்னா அவங்க இன்னும் அடுத்த நிலை வந்து அவங்க வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்திலையும் உங்களை நினச்சிப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் மற்றவாளை என்கரேஜ் பண்ணுங்கள் மற்றவா அவங்களுக்கு பண்ணுறாங்களோ இல்லையோ நீங்கள் பட்ட துன்பங்கள் அவங்க படக்கூடாது அவங்களுக்கு ஏதேனும் ஒரு கை கொடுக்கணும் அப்படி இருந்ததுன்னா நிச்சயமாக இறைவன் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை கொடுப்பார்